ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்ன? நம்மளால ஸ்விட்ச் வேர்ட்ஸை கிரியேட் பண்ண முடியுமா? ஸ்விட்ச் வேர்ட்ஸை எப்படி பயன்படுத்தணும்? ஏன் இந்த மந்திர வார்த்தைகள் இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது? இப்படி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். நிறைய ஸ்விட்ச் வேர்ட்ஸ்க்கான வீடியோஸை நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம ஸ்விட்ச் வேர்ட்னா என்ன அப்படின்றத பார்க்குறது மட்டும் இல்லாமல், ஸ்விட்ச் வேர்ட் நமக்கு எப்படி பயனுள்ளதாக இருக்குது, முக்கியமான ஸ்விட்ச் வேர்ட்ஸ் என்ன, உங்களாலேயே எப்படி ஸ்விட்ச் வேர்ட்ஸ் கிரியேட் பண்ண முடியும், அப்படி ஒரு ஹோலிஸ்டிக்காக ஒரு முழுமையான ஒரு வீடியோவாக இன்றைக்கி நீங்கள் இதை பார்க்க போகிறீங்க. ஹாய் ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஆர் பேசுகிறேன். நம்ம சிக்ஸ் சென்ஸ் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வர சப்போர்ட்டுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். சரி, முதல்ல ஸ்விட்ச் வேர்ட்னா என்ன? இட் இஸ் அ ஒன் வேர்ட் மேனிஃபெஸ்டேஷன். உதாரணத்துக்கு சின்ன வயசுலலாம் ஜி பும்பா இதை பற்றியா காணா போச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளாம் நம்பி பேன் பார்த்துக்கிட்டு இருந்திருப்போம். அது மேஜிக்கலாக ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான ஒரு வார்த்தையாக நம்ம கன்சிடர் பண்ணியிருப்போம். ஆப்ரா கா டாப்ரா இதெல்லாம் வந்து ஃபேரி டேல்ஸ், நம்ம கேட்ட கதைகள், பார்த்த கார்ட்டூன்ஸ் எல்லாத்துலேயுமே இது வந்திருக்கோங்க. ஸ்விட்ச் வேர்ட்ஸ், அதனால தான் நான் சொன்னேன், தே ஆர் ஒன் வேர்ட் மேனிஃபெஸ்டேஷன். நம்ம ஆசைப்படுற விஷயத்தை ஒரே வார்த்தையில் நம்மளால் அட்ராக்ட் பண்ண முடியுமா அப்படின்னா, இந்த ஸ்விட்ச் வேர்டு தான் அதற்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த ஸ்விட்ச் வேர்டு வந்து ஒரு சிங்கிள் வேர்ட் கமாண்ட். அதாவது ஒரு ஈஸியான ஒரு உதாரணம் கொடுக்கணுன்னா, நீங்கள் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா சைட் கிளிக் பண்ணி காப்பி பேஸ்ட் அப்படின்னு கொடுக்கறதுக்கு பதிலாக கீபோர்ட்லேயே கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி, அந்த காப்பி பேஸ்ட் அப்படின்றது அந்த மாதிரி, அதுவும் ஒரு கமாண்ட். ஒரே வார்த்தையில் நம்மளுடைய இன்டென்ஷன்ஸை நினச்சி, நமக்கு வேணுங்கிறத நினச்சி, அது நடக்கணும் மேனிஃபெஸ்ட் ஆகணும்னு விருப்பப்பட்டு சொல்லக்கூடிய வார்த்தைகள். அது என்ன ஸ்விட்ச் வேர்ட்ஸ் அப்படின்னா, ஒரே வார்த்தையில் எப்படி நம்ம இந்த ஸ்விட்ச் ஆன் ஆஃப் பண்ணுறோம் இல்லையா, எல்லார் வீட்லேயும் ஸ்விட்ச் இருக்கும். ஆன் ஆஃப், ஆன் பண்ணோன்னே ஃபோன் சார்ஜ் ஆகும், ஆன் பண்ணோன்னே கரண்ட் வந்துடும், ஆன் பண்ணோன்னே ஃபேன் ஓடும், அந்த மாதிரி ஆன் ஆஃப் ஒரே வார்த்தையில் டப் டப் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சது நடக்கிறதுக்கும், அதை இன்னும் விஜுவலைஸ் பண்ணி அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கும் இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷனில் பார்த்திங்கன்னா நிறைய டெக்னிக்ஸ் இருக்குங்க. அதை பற்றி நம்ம நிறையவே பேசியிருக்கோம். ஹோ ஹோப்பனோ போனோ டெக்னிக், வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக், 369 மெத்தட், 16-second மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக், அஃபர்மேஷன் டெக்னிக்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், அடுக்கிக்கிட்டே போகலாம். 777 மெத்தட், 555 மெத்தட், ஐயோ என்னை விட்டால் இன்னும் நிறையா பில்லோ மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்ஸ், ஸோ எவ்வளோ டெக்னிக்ஸ் இருக்குது. ஆனால் இந்த ஸ்விட்ச் வேர்டு வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலர். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது ரொம்ப ஈஸி. உட்காந்து எழுதுறதோ நினைக்கிறதோ அதெல்லாம் இருக்காது, ரொம்ப ஈஸி. ஏன் அது ஈஸி? ஏன்னா ஒரு ஸ்விட்சை போட்ட மாதிரி இப்படின்ற நேரத்தில் நம்ம ஒரு விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அண்ட் இது உண்மையும் கூட. நம்ம டாரோ ரீடிங்ஸ்லேயே பார்த்துருந்தீங்கன்னா, நிறைய தடவை நான் ஸ்விட்ச் வேர்ட்ஸை உங்களை ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை வந்து கண்டுபிடிச்சவர் பார்த்திங்கன்னா ஜேம்ஸ் மேங்கன் அப்படின்றவர் 1960s ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டார். ஆனால் அதுக்கு முன்னாடியே சிக்மண்ட் ஃப்ராய்டு இந்த வார்த்தைகளை பற்றி ஏற்கனவே அவருடைய ஹைப்போதிசிஸ்லையும் தியரிஸ்லையும் ஷேர் பண்ணியிருக்காரு அப்படின்னு நிறைய வாக்குவாதங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. பட் அது நமக்கு தேவையில்லை. நமக்கு எப்படி இந்த ஸ்பெசிஃபிக்கான வேர்ட்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக நமக்கு நினச்ச விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ண அப்படின்ற ஒரு ஆச்சரியம் எல்லார் மனசுலையும் இருக்கு. இது நிஜமா, இது உண்மையா, இது பொய்யா அப்படின்றது எல்லார் மைண்ட்லயும் இருக்கும். இதை பயன்படுத்தி பார்க்கும் பொழுதுதான் தெரியும் இது எவ்வளோ பவர்ஃபுல்னு. எல்லாத்துக்குமே ஒரு ஆற்றல் இருக்குது, எல்லாத்துக்குமே ஒரு எனர்ஜி இருக்குது. இதை நீங்கள் ஒத்துக்கிறீங்கள? அப்போ கமெண்ட் செக்ஷனில் எஸ் எல்லாத்துக்குமே ஆற்றல் இருக்குது, எவ்ரி திங் ஹேஸ் எனர்ஜி அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உயிர் உள்ளது, உயிரற்றவை எல்லாத்துக்குமே ஒரு எனர்ஜி இருக்குங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் பாருங்கள், நம்பர்ஸ், ஏன் நியூமரலஜின்ற ஒரு விஷயம் வந்தது, நம்பர்ஸ்க்கு கூட எனர்ஜி இருக்குது. அதனால தான் ஒரு ஜாதகம் பார்க்கும்பொழுது கூட, நீங்கள் எந்த நேரத்தில் பிறந்தீங்க, எந்த நாளில் பிறந்தீங்க, எந்த வருடம் பிறந்தீங்க, எந்த நேரத்தில் பிறந்தீங்க, எல்லாத்துக்குமே ஒரு எனர்ஜி, ஒரு ஆற்றல் இருக்குது. அந்த ஆற்றல் வந்து நம்ம உச்சரிக்கக்கூடிய வார்த்தைகள்லையும் உண்டு. அதனால தான் அதை ஸ்பெல்லிங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த விச் கிராஃப்டில் வந்து ஸ்பெல்ஸ் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸ்பெல்னா என்ன? ஒரு விஷயம் மேஜிக்கலாக நடக்கிறதுக்கு நம்ம ஒரு சில விஷயங்கள் பண்ணுறோம். அதனால தான் நீ உச்சரிக்கிற வார்த்தையை தெளிவாக உச்சரிச்சுக்கோ, தவறான விஷயங்கள் சொன்னால் தவறான விஷயங்கள் தான் நடக்கும். தாத்தா அஸ்து அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற அந்த ஏஞ்சல் வந்து உன்னை பிளெஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய கருத்துக்கள் இருக்குது. ஆனால் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் உச்சரிக்கக்கூடிய ஒரு ஒரு வார்த்தைக்கும் ஒரு ஒரு ஆற்றல் இருக்குது. இந்த ஆற்றல் நம் உடலையும் நம்ம மனசையும் பாதிக்கக்கூடிய அளவில் இருக்கும்.
அது பாசிட்டிவாக நெகட்டிவான்றது நீங்கள் உச்சரிக்கிற வார்த்தைகளில் தான் இருக்குது. அண்ட் ஒரு ஒரு வார்த்தைக்கும் ஒரு விதமான வைப்ரேஷன் இருக்குது. ஏன்னா நீங்கள் நம்புகிறீங்க, நிறையா பேர் ஓம் அப்படின்றத சாண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அது ஒரு ஸ்விட்ச் வேர்ட். அல்லா அப்படின்னு சொல்கிறது ஒரு ஸ்விட்ச் வேர்ட். ஏமென் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஸ்விட்ச் வேர்ட். இப்படி ஒரு ஒரு ரிலீஜியஸாக நீங்கள் பார்த்தா கூட ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான பிலீஃப் சிஸ்டத்துலேயும் ஒரு ஒரு ஸ்விட்ச் வேர்ட் இருக்க தான் செய்யுது. அப்போது தனித்தனி வார்த்தைகளாக சொல்லாமல் நம்ம என்ன சொல்கிறோம், கோர்வையாக ஒரு நாலஞ்சு வார்த்தைகளை சேர்த்துக்கிறோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, வுல்ஃப் மேஜிக் பிகின்ஸ் நவ். இங்கே வுல்ஃப் அப்படின்றதே ஒரு ஸ்பிரிட் அனிமல். ஸ்பிரிட் அனிமல்ஸ் பற்றி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. வுல்ஃப் ஒரு ஸ்பிரிட் அனிமலாக இருந்தால் நம்ம எப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணுவோம், என்ன மாதிரியான எனர்ஜி அந்த வுல்ஃப் நமக்கு கொடுக்கும், இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம பிளேலிஸ்டில் ஸ்பிரிட் அனிமல்ஸ் அப்படின்ற ஒரு கேட்லாக்லேயே இருக்குது, போய் பாருங்கள். ஸோ வுல்ஃப் அப்படின்றது ஒரு ஸ்விட்ச் வேர்ட். மேஜிக், நம்ம எல்லார் வாழ்க்கையிலையும் மேஜிக் நடக்கணும் தானே எதிர்பார்த்துட்ருக்கோம். மேஜிக் பிகின்ஸ் நவ், இப்போ தொடங்குது அப்படின்றதுமே ஒரு ஸ்விட்ச் வேர்ட் தானே. அதே மாதிரி நிறைய ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குது. சன்ரைஸ், மேஜிக், பிகின்ஸ் நவ், இப்படி பலவிதமான ஸ்விட்ச் வேர்ட்ஸை ஒன்றா சேர்த்து ஒரு ஃப்ரேஸாக கூட நம்ம சொல்கிறோம். சிம்பிளாங்க, இந்த வார்த்தைகளை வச்சு நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டை டேப் பண்ணி நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் வச்சு மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிறோம். சரி, இந்த வார்த்தைகளை உச்சரிக்கும் பொழுது எப்படி நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து இதை அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு அஃபர்மேஷன் எழுதுங்க அப்படின்னு சொன்னால், நம்ம ஒரு நாலஞ்சு வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு பெரிய சென்டென்ஸை எழுதுவோம். சரி, உங்களுக்கு என்ன வேணும் விஜுவலைஸ் பண்ணி ஸ்கிரிப்டிங் எழுதுனா, கதை கதையாக எழுதுவோம், பேஜ் பேஜாக எழுதுவோம். ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நீங்கள் என்ன எழுதுனீங்க அப்படின்னு கேட்டால், அந்த பேஜ் பேஜாக எழுதுனதில் ஒரு நாலு வரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், மற்றதெல்லாம் ஞாபகம் இருக்காது. ஸ்விட்ச் வேர்ட்ஸ் அப்படி கிடையாது. ரொம்ப கிளியராக எனக்கு இது தான் வேணும், எனக்கு அன்பு வேணும், அதுக்கு ஒரு ஸ்விட்ச் வேர்ட். எனக்கு ஹீலிங் வேணும், அதுக்கு ஒரு ஸ்விட்ச் வேர்ட். எனக்கு சந்தோஷமாக இருக்கணும், அதுக்கு ஒரு ஸ்விட்ச் வேர்ட். எனக்கு பயமாக இருக்குது, அதுக்கு ஒரு ஸ்விட்ச் வேர்ட். இப்படி எல்லாத்துக்குமே ஒரு ஒரு விதமான ஸ்விட்ச் வேர்ட் இருக்குது. இப்போது உங்களுக்கு நிறைய அன்பு கிடைக்கணும், நான் ரொம்ப அன்பு எதிர்பார்க்குறேன், எனக்கு நிறைய அன்பு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, டுகெதர் அப்படின்ற ஸ்விட்ச் வேர்டை ரெகுலராக பயன்படுத்தி பாருங்களேன். இல்லை நீங்கள் ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இல்லை ரொம்ப கோவம் வருது அப்படின்னா, கேன்சல். இதை நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், நம்ம டாரோ ரீடிங்ஸ்லேயே சொல்லியிருக்கேன், கேன்சல் நவ், கேன்சல் நவ், ரெகுலராக சொல்லிக்கிட்டு இருங்க அப்படின்னு. இல்லை உங்களுக்கு வந்து குணமடையணும், உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் நீங்கள் அண்டர்கோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா, ஹீல். இந்த ஹீல் அப்படின்ற வார்த்தையே ரொம்ப பவர்ஃபுல். உங்கள் வாழ்க்கையே ரொம்ப போர் அடிக்குது, ரொம்ப சுவாரஸ்யமாக எதுவும் நடக்க மாட்டேங்குது, ஒரு சந்தோஷமே இல்லாத ஒரு மனநிலை இருக்குன்னா, ஹாப்பி, சந்தோஷம், ஹாப்பி, இதை நீங்கள் ரெகுலராக சொல்லிகிட்டே இருக்கலாம். ஏன், போன ஜான்வரி ப்ரெடிக்ஷனில் கூட நான் வந்து ஜாய் அப்படின்ற ஒரு ஸ்விட்சோட வந்து ரெகுலராக பயன்படுத்துங்கன்னு யாருக்கோ சொல்லியிருந்தேன், ஏதோ ஒரு செட் ஆஃப் கார்ட்ஸுக்கு. ஸோ இப்படி ஒரு ஒரு வார்த்தைக்கும் ஒரு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குங்க. ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் ஸ்விட்சோடை ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கும் பயன்படுத்தலாம், ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கும் பயன்படுத்தலாம், ஒரு பிரச்சனையை உருவாக்குறதுக்கும் பயன்படுத்தலாம். அதனால தான் தெளிவான வார்த்தைகளை பயன்படுத்துங்க. சில பேர் எனக்கு இப்படி நடந்துடும் அப்படி நடந்துடணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. நடந்துருமோன்னு நினைக்கிறது கூட ஒரு தவறான விஷயந்தான். நடக்காத விஷயத்தை நடந்துட்ட மாதிரி நினைக்கிறது நல்ல விஷயத்துக்காக இருந்தால் பரவாயில்ல, தேவையில்லாத விஷயத்துக்கு நம்ம யோசிக்கும் பொழுது அது தேவையில்லாத ரிசல்ட்ஸை தான் கொடுக்கும். சரி, இப்போ இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை வந்து எவ்வளோ தடவை சொல்லணும், கணக்கே இல்லைங்க. நீங்கள் எவ்வளோ தடவை வேணாலும் யூ கேன் கீப் ரிப்பீட்டிங் தெம். இவ்வளோ தடவை தான் சொல்லணும், அவ்வளோ தடவை தான் சொல்லணும்னு கிடையாது. பட் ஒரு கவுண்ட் சேக்குக்காக 41 times, இல்லை 57 times, இல்லை 108 தடவை, இது வந்து ஒரு கவுண்ட் சேக்குக்காக. சில பேருக்கு எவ்வளோ தடவை சொல்கிறாங்கன்னே தெரியாது, அதுக்காக ஒரு கவுண்ட் சேக்குக்காக சொல்லலாம். பட் இதை சொல்லும் பொழுது ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்று, ஒரு கமிட்மெண்ட்டோடு சொல்லணும். சரி, நான் இதை நாள் ஃபுல்லாக சொல்ல போகிறேன் அப்படின்ற ஒரு கமிட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கமிட்டடாக எவ்வளோ நாள் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ நாள் சொல்லணும். அங்கே ஒரு டெடிக்கேஷன் இருக்கணும், இது எனக்கு நடக்கணும், நீங்கள் ஆசைப்படுற விஷயம் நடக்கணுன்றதில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும். இரண்டாவது, விஷுவலைசேஷன். சும்மா எனக்கு ஜாய் 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 ஜாய், தெர்ஸ் நோ மீனிங், அதில் ஒரு அர்த்தமே இல்லை. ஆசைப்படணும், அதை இமோட் பண்ணணும், இமோஷன்ஸை வெளிப்படுத்தணும். அதுதானே லா ஆஃப் அட்ராக்ஷன். லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்ன, என்ன நீங்கள் பண்ணாலும் இமோட் பண்ணுங்கள், சந்தோஷமாக பண்ணுங்கள், உங்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்துங்க, உணர்வுகளை வெளிப்படுத்துங்க அப்படின்றோம் இல்லையா. அந்த மாதிரி ஸ்விட்ச் வேர்ட் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது விஷுவலைசேஷனும் சேர்த்து பண்ணுறது வந்து ரொம்ப எஃபெக்டிவ், வெரி வெரி எஃபெக்டிவ். சரி, இந்த ஸ்விட்ச் வேர்ட் சொல்கிறதுக்கு ஏதாவது நேரம் காலம் இப்போ தான் சொல்லணும் அப்படின்ருக்கா, டெஃபினட்டாக இருக்குது. ஒன்றா பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்லணும், இல்லை நீங்கள் எத்தனை மணிக்கு தூங்கி எழுறீங்களோ எழுந்த உடனே இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை பயன்படுத்தலாம், இல்லை இரவு தூங்குறதுக்கு முன்னாடியும் சொல்லலாம். இந்த மூணு வேலைகளை தாண்டி நீங்கள் எப்போ வேணாலும் சொல்லலாம். பட் காலையில் இருக்கிற ஃப்ரெஷ்னஸும் இரவு சொல்லிவிட்டு நீங்கள் தூங்கும் போது அந்த விஜுவலைசேஷன் ஒரு கனவாக வரும் பாருங்கள், வெரி வெரி எஃபெக்டிவ்.
சரி, இப்போ இந்த சுவிட்ச் வேர்ட்ஸை நான் எனக்காக தான் சொல்லிக்கணுமா இல்லை மற்றவர்களுக்காகவும் சொல்லலாமா? யாருக்காக வேணாலும் நீங்கள் சொல்லலாம். ப்ராக்ஸி சாண்டிங் பண்ணலாம். அவர்களை நினச்சி அவங்க இப்படியெல்லாம் உங்ககிட்ட நடந்துக்கணும் இல்லை அவங்க வாழ்க்கையில் இப்படியெல்லாம் இருக்கணும்னு நினச்சி நீங்கள் அவர்களுக்காக ப்ராக்ஸி சாண்டிங் பண்ணலாம், தவறே இல்லை. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சில பேர் கேட்பாங்க, பீரியட்ஸ் இருக்குமோ சுவிட்ச் வேர்ட்ஸ் சொல்லலாமா? கண்டிப்பாக சொல்லலாங்க. இப்போ அடுத்த முக்கியமான கேள்வி, நம்மளால் நம்மளுடைய சுவிட்ச் வேர்ட்ஸை கிரியேட் பண்ணிக்க முடியுமா? ஏன் முடியாது? நமக்கு தேவையான நேரத்தில் தேவையான விஷயங்களை பயன்படுத்திக்கலாமே. உதாரணத்துக்கு இப்போ வந்து உங்கள் உறவில் ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், டுகெதர் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு. அப்போ பிரச்சனை அப்படின்னு இருக்கும்போது அங்கே ஹீலிங் தேவை. ஸோ டுகெதர் ஹீல், டுகெதர் ஹீல். இங்கே உங்கள் பார்ட்னர் பேரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், உங்கள் பேரையும் சேர்த்தும் சொல்லலாம். இல்லை உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது சூப்பராக ஒரு விஷயம் நடக்கணும்னா மிரக்கிள் பிகின்ஸ் நவ் அப்படின்னு சொல்லலாம். இல்லை உங்களுக்கு வந்து பயம், ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும், ஒரு ஃபியர் இருந்துக்கிட்டே இருக்குன்னா கேன் 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 அப்படின்னா என்னால் முடியும் அப்படின்ற ஒரு வார்த்தையை திருப்பி திருப்பி உச்சரிச்சுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி உங்களாலேயே உங்களுக்கு பிடிச்ச சுவிட்ச் வேர்ட்ஸை க்ரியேட் பண்ணிக்க முடியும். அப்படிலாம் எனக்கு தெரியல அப்படின்னா கவலையப்படாதீங்க. சிக்ஸ் சென்ஸ் சுவிட்ச் வேர்ட்ஸ்னு சர்ச்சில் டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணுங்கிற சுவிட்ச் வேர்ட்ஸ், என்னென்ன விஷயத்துக்கு என்னென்ன சுவிட்ச் வேர்ட்ஸ் பயன்படுத்தலாம், எல்லாமே டீட்டெயில்டாக நான் கொடுத்துருப்பேன். அண்ட் ஏன் போய் தேடிக்கிட்டு, அதற்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பயன்படுத்தி பாருங்கள். இந்த சுவிட்ச் வேர்டுக்கான வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்ச சுவிட்ச் வேர்டு எது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோவை சுவிட்ச் வேர்ட்ஸ் பயன்படுத்த தயங்குறவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.